ப்ரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். ரோமர் 8:30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை யோசித்து பாருங்க. கர்த்தர் யாரெல்லாம் முன்குறிச்சாரோ அவங்களெல்லாம் அழைக்கிறார். இப்போ நீங்களும் நானும் யாருன்னா, முன்குறிக்கப்பட்ட ஒரு கூட்டம், தேவனால் முன் தீர்மானிக்கப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, ஏற்கனவே தேவன் நம்மை குறித்து சில நற்காரியங்களை தீர்மானித்தார். ஆகவே நான் முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நான் முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதன், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். கர்த்தர் தான் நம்மளை முன்குறிச்சிருக்கார். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முன்குறிச்சதுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். முன்குறித்த நம்மை அவருடைய இரட்சிப்புக்காக அவர் அழைத்தார். அவரை பின்பற்றுவதற்காக அவர் அழைத்தார். அவர் சித்தம் செய்வதற்காக நம்மை அழைத்தார். அவருடைய வழியில் நடப்பதற்காக நம்மை அவர் அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார். நம்மை அழைச்சவர் நம்ம பாவிகளாக இருந்த நம்ம பரிசுத்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாக்கினார். கர்த்தர் கிருபையினால நம்மை நீதிமான்களாக்கினபடியினால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக மாற்றினார். நீதிமான் ஆக்கின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக்கினார். ஆமேன். இப்பொழுது நாம் யார்? தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட, அவருடைய நீதியினால் மூடப்பட்ட ஒரு நீதிமான் நாம். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் இருக்கிறோம்ல, நம்ம கர்த்தர் மகிமைப்படுத்துறாரு. என்ன மகிமைப்படுத்துறாரு, எப்படி மகிமைப்படுத்துறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நம்ம பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய மகிமையினால் நம்மை நிரப்பினார். இந்த உலகத்தில் நாம் ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்தாலும் அவருடைய மகிமை நம் மேல் இருக்கிறது. அவருடைய மகிமை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. அவருடைய மகிமை நம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. அவருடைய மகிமை நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசமாய் வருகிறது. மகிமையின் பிரகாசத்தை நாம் கொடுத்ததான தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய முகம் மகிமையால் நிறைந்த ஒரு முகம். அதாவது நம்முடைய முகத்தை மகிமையினால் நிரப்பி வைத்திருக்கிறார். மகிமையின் பிரகாசத்தை கர்த்தர் நம்முடைய முகத்திலே வைத்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் அன்பானவர்களே, மகிமை, கர்த்தருடைய மகிமை என் மேல் இருக்கிறது. தேவாலயத்தில் எப்படி கர்த்தருடைய மகிமை இறங்கினதோ அதுபோல விசுவாசிகள் மேல் ஒரு கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. அந்த மகிமை தான் நம்மை பாதுகாக்கிறது. அந்த மகிமை தான் நம்மை சுமக்கிறது. அந்த மகிமை தான் நம்மை காப்பாற்றுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். வேளையிலே ஜோமனும், பிதாவே உமக்கு நன்றி. முன்குறித்தவர்களை அழைத்தவரே, அழைத்தவர்களை நீதிமான்களாக்கினவரே, நீதிமான்களாக்கினவர்களை மகிமைப்படுத்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கைகளில் எங்களை கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு. ஆமேன்.